மீன் வந்து எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாரும் சாப்பிடலாம்னாங்க பிரச்சனை இல்ல. மேம் இந்த ஃபிஷ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெண்டு பேர் ஏதோ இங்கிலீஷ் பேசு சொன்னேன். அந்த மீன் மட்டும் தான் சாப்பிடணுமா இல்ல பிளட் வெசல் ரிலாக்ஸ் ஆகுது, பிளட் வெசல்ஸ்னோட கன்ஸ்ட்ரிக்ஷன். மீன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸு இல்லை த்ரைஸ் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மைண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும், பாடி வந்து இம்யூன் வந்து நல்லா டெவலப் ஆகும். பாஷ்பாடி வணக்கம். இன்னைக்கு நான் சென்னை பூந்தமல்லியில் இருக்கேன். ஹோமே டாக்டர் தீபாரலா மேம் கூட இருக்கேன். ஸோ நம்ம வந்து தினமும் மீன் சாப்பிடலாமா, அப்படி மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது குவஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேம் கிட்ட ஆன்சர் கேட்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஸோ இப்போ மீனோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன, மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? டெய்லி எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி வந்து மீனில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தான், ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது, டம்ப் பண்ணக்கூடாது எந்த நியூட்ரியண்ட்டும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸு இல்லை த்ரைஸ் எடுத்துக்கலாம், வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும்னா வீக்லி ட்வைஸ் எடுங்க, ரொம்ப வந்து எடுக்கக்கூடாது, டெய்லி சாப்பிடக்கூடாது, சரிங்களா? பொதுவாக பாருங்கள் இந்த மீனில் என்னென்னலாம் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களன்னா, இப்போ மீன்லேயும் வந்து பாருங்கள் சால்மோன் ரொம்ப பேசப்படுற ஒரு மீன், சரிங்களா? டியூனா ரொம்ப பேசப்படுற ஒரு மீன். இந்த மீனில் பொதுவாகவே மீனில் வந்து ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுது, அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு, நெயிலுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேருக்கு, அப்படி நம்ம அடிக்கிட்டே போடலாம். யூட்ரைன் பெத்தாலஜி எல்லாமே வராமல் இது தடுக்குது. பிளட் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சி லிப்பின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதனால் பிளட் வெசல் ரிலாக்ஸ் ஆகுது, பிளட் வெசல்ஸ்னோட கன்ஸ்ட்ரிக்ஷன் குறையுது, பிபி குறையுது. இந்த மாதிரி இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். இன்னொன்று, வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீன் கொடுக்கணும், வாரத்தில் 2 நாள் தாராளமாக கொடுக்கலாம், சரிங்களா? எதுக்கு அப்படின்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகிறதுக்கு, அவங்களுக்கு வந்து மைண்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மீனுக்கு வந்து இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பண்ணுற நிறைய வேலையில் ஒரு மெயின் வேலை என்ன அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணுது, உடம்புல வந்து அதிகப்படியான எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணுது, அதனால் பல நோய் வராமல் தடுக்குது. ஜென்ரலாக வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடிக்கு ஜுரம் வருதுங்க, அடிக்கடி காயலாக போகிறாங்க, அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க அப்படின்னு பேஷண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சவன் ப்ராஷ் கொடுங்க அப்படிம்ப, இந்த நெல்லிக்காய் கலந்த, அதை கம்பெனி நாங்கள் சொல்கிறது இல்லை, சவன் ப்ராஷ் வந்து கொடுங்க அப்படின்றோம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த கம்பெனியும் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சது, ஆமாம் ஆமாம், பொதுவாக சவன் ப்ராஷ் அப்படின்னாலே இங்கே அந்த நெல்லிக்காய் இருக்கும், நெல்லிக்காய், அஸ்வகந்தா, இந்த மாதிரி ஜின்சங் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கம்பெனி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதில் வெல்லம் ஹனி நல்லாயிருக்கும். ஸோ இந்த செவன் ப்ராஷ் கொடுக்கும்போது இந்த நெல்லிக்காய் நிறைய இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும், வைட்டமின் சி இருக்கிறதுனால. அந்த மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது உண்டு, வாரத்தில் 3 நாள் வந்து மீன் கொடுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா வாரத்தில் 2 நாள், அதாவது 10 வயசுக்குள்ளே 8 வயசுக்குள்ளேனா வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 3 நாள் அப்படி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது உண்டு தான். ஏன் அப்படின்னா மைண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும், பாடி வந்து இம்யூன் வந்து நல்லா டெவலப் ஆகும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னங்க மீன் சாப்பிடாத சைவ குழந்தைங்களுக்கு வந்து இம்யூன் ஃபோர்ஸே இருக்காதா, பாடியே டெவலப் ஆகாதா, மூளை வந்து புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்காதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆக்சுவலி என்னென்னா மீனில் இந்த தன்மை இருக்குது, சைவ சாப்பாட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள் இருக்குல்ல, நெல்லிக்காய் சாப்பிட்றோம், ஃப்ரூட் சாப்பிட்றோம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் சைவ மக்களுக்கும் சொல்கிறது உண்டு. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மீன் முட்டைலாம் சஜஸ்ட் பண்ணுறது உண்டுங்க. இது இந்த சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அகைன் இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பாருங்கள் கடுகு எண்ணெயில் இருக்குங்க, கடுகு எண்ணெயில் இருக்குது, செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து கடுகு எண்ணெய் போட்டு சமைக்கிறது கிடையாது, அது வந்து நார்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் ஊறுகாய்க்கு மட்டும்தான் அந்த கடுகு எண்ணெய் போடுவோம், இல்லை கடுகு வெந்தியும் வறுத்து போடுவோம். நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்சோங்கத்தேல் கடுகு எண்ணெயில் தான் அவங்க சமைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நிறைய ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு மீன்னால் நிறைய கிடைக்கிறது உண்டு. ஸோ நம்ம மீன் எடுத்துக்கலாம். அகைன் மீன் வந்து எல்லோரும் சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லோரும் சாப்பிடலாம்னாங்க பிரச்சனை இல்லை, ஆனால் சில டிசீசஸ்க்கு வந்து நாங்களே வேண்டாம்னு சொல்லுவோம். என்னென்ன டிசார்டர்ஸ்னால் முக்கியமாக ஸ்கின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், டெர்மடைட்டிஸாக இருந்தாலோ, எக்ஸிமா இருந்தாலோ, சோரியாசிஸாக இருந்தாலோ, அதே மாதிரி பாருங்கள் ஆர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகேரியல் ரேஷஸ்னால் என்னென்னா உடம்புல வந்து தடிப்பு தடிப்பாக இந்த கம்பளி பூச்சி ஒத்தனா தடிமன் தடிமனாக ஆயிடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு தடிமன் தடிமன் ஆகிடும், சில மணி நேரங்கள் கழித்து அதுவே மறைஞ்சிடும்,
காணாக்கடி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் மீன் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு மீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா சூடு அப்படின்றதுனால. அகைன் மீனை எப்படி சாப்பிட்ற, இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கு நாங்கள் மீன் அவாய்ட் பண்ண சொல்லுவோங்க. மற்றபடி ஜென்ரலாக நார்மலாக இருக்கங்க பேஷண்ட்ஸ், பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, தாராளமாக மீன் எடுத்துக்கலாம். அகைன் மீனை எப்படி சாப்பிட்லாம், குழம்பு தான் வச்சு சாப்பிடணும். குழம்பு தான் வந்து பெஸ்ட்டு. அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சட்டியில் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆமாம், எண்ணெய் நிறைய போட்டு வறுத்து அந்த மீனில் ஏகப்பட்ட மசாலாலாம் போட்டு எடுக்கிறத விட குழம்பு எடுத்து சாப்பிட்றது பெஸ்ட்டுங்க. அகைன் அதில் நிறைய கேட்குறது உண்டு, ஏரி மீனா ஆற்று மீனா, எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளென்சிங் வந்து ப்ராப்பராக அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களே கிளென்சிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே வீட்டில் வந்து ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி கொஞ்சம் அதில் நம்மளோட ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். பொதுவாக மீன் குழம்பு ஸ்பைசஸ் வச்சு தான் வைப்பாங்க, கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிறது நல்லது. சீரகம், நம்மளோட ஸ்பைசஸ், பூண்டு, இஞ்சி, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சமைச்சா அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். மேம், இந்த தினமும் மீன் சாப்பிடாதவங்க வந்து மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் மாத்திரைன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. மீன் என்ன மாத்திரை? ஸோ அது சாப்பிட்றதுனாலையும் பெனிஃபிட்ஸ் இருக்கு? கண்டிப்பாக சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விற்கிறது வந்து அந்த கோட் லிவர் ஆயில் டேப்லெட்டு, ஷார்க் லிவர் ஆயில் டேப்லெட், இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. தாராளமாக சாப்பிடலாம். அதுனால் நம்ம டெய்லி நைட் நைட் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் சார், தப்பு இல்லை. அது வந்து நல்லா எல்லாம் ப்ராசஸிங்லாம் பண்ணி கிளென்ஸ் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக தான் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ்லாம் பேஸ் ஃபாலோ பண்ணி வர டேப்லெட்ஸ் தான். தாராளமாக அதுனா டெய்லி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டேப்லெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசார்டர்ஸ் இருக்கவங்க அவாய்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மீன் சாப்பிடும்போது அவங்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வேர்சன் ஆகும், ட்ரிகர் ஆகும், அக்ரவேட் ஆகும். அதனால் அவங்க வந்து மீன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் நல்ல மீன் இல்லாமல் இந்த கன்னியாகுமரி சைடு, நாகர்கோவில் சைடு இருக்க பேஷண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, மேடம் மீன் எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது, நாங்கள் சாப்பிட்றதே மீன் தான் அப்படிம்பாங்க. அவங்களாம் டெய்லி எடுப்பாங்களாட்டோ இருக்குது, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்டோ இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நம்ம அங்கே போய் சாப்பாடு நம்ம பார்த்தது இல்லையா, அப்படி இருக்குது, நாங்கள் இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்ற போது அவங்க கம்மியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க கம்மியாக எடுத்துக்கலாம், நார்மலாக இருக்கவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக சாப்பிடலாம். மேம், இந்த ஃபிஷ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெண்டு பேர் ஏதோ இங்கிலீஷ் பேர் சொல்லுங்க, சால்மன் டியூனா அப்படி சொன்னேன். அந்த மீன் மட்டும் தான் சாப்பிடணுமா, இல்ல ஜிலேபி இருக்கு, அப்புறம் கெளுத்தி மீன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இருக்கு, இதெல்லாம் கூட அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு? எல்லாத்துலயும் பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். அந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப ரிசர்ச்சர்ஸ் போறதுனால அதை நான் சொன்னேன். எல்லா மீனுக்கும் அந்த ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, சாப்பிடலாம். அதை பத்தி நிறைய ரிசர்ச்சர்ஸ் போகுது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்கம் பக்கமாக கொடுத்துருக்கனால அந்த மீனோட பேர் வருது. இல்லைனா தெரிய ஒன்றும் மீதி மீன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எல்லாமே சாப்பிடலாம். சொரா புட்டு, அகைன் அந்த சொரா புட்டு பார்த்திங்களான்னா சொரா வந்து புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சொரா புட்டு பார்த்திங்கன்னா பால் கொடுக்குற லேடிஸ் அதாவது லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படிம்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தாய்ப்பால் பிளென்ட்டியாக சுரக்கிறதுக்கு சொரா புட்டு ஹெல்ப் பண்ணும் சார். அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள், வாரத்தில் 2 நாள் சொரா புட்டு சாப்பிடலாம், நல்ல பால் கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த பெனிஃபிட்ஸ் உண்டு சார். மீன் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து வாரத்தில் ஒரு 3 டைம் இல்லை 4 2 டைம் இல்லை 3 டைம், 2 டைம் 3 டைம் போதும் ஃபிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டுங்க. ஸோ எப்பயுமே ஹெல்த்தியாக இருங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம தீபாரலாளன் மேம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம யோகா மீடியா சேனலில் நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்த் சம்மந்தமாக, அதாவது ஹோமியோபதியில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான மெடிசன்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பதிவுலேயே சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் அவன் மேடத்துடைய ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அதாவது தீபாலயம் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு நம்ம உடலை எப்படி வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க நிறையா பேசியிருக்காங்க. ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும், நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.